பிறந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ராஜவேந்தர் இந்த சக்தியை எங்கிருந்து பெற்றார்? How he has obtained such a miracle power? இதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்களானால் ஒவ்வொருவரும் ராஜவேந்தருடைய படத்தை உங்கள் இல்லங்களிலே வைத்து பூஜிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனுடைய ரகசியம் என்ன? தெரியும், கிறிஸ்த யுகம் அதிலே நரசிம்மராக வருகிறார் பகவான். கிரண்யகசு போய் சம்ஹரித்து விட்டு கோரமான காட்சி, பக்கத்தில் லட்சுமி தேவி கூட நெருங்க முடியல். அந்த சமயத்தில் நாரதர் பிரகலாதரை அழைத்து, பிரகலாதா நரசிம்மர் சாந்தமடையணும், அதனால் தயவு செய்து நீ நரசிம்ம ஸ்துதி பாடுனர். உடனே பிரகலாதன் நரசிம்ம ஸ்துதி பாடினர். உடனே நரசிம்மர் சாந்தமடைந்தார். பிரகலாதா உனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு ஒரு வரமும் வேணும், உன்னை சேமிப்பதெல்லாம் நினைக்க இல்லை, நீ கேட்காத இரண்டு வரத்தை நான் கொடுக்குறேன். யாரெல்லாம் கோரிக்கைகளை என் பாதக்கமலங்களிலே சமர்ப்பித்து பிரதட்சிணை செய்து நமஸ்காரம் செய்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் இனிமேல் அந்த கோரிக்கைகளை உன் பாதத்திலே சமர்ப்பித்து அவர்கள் வழிபடுவார்களே, ஆனால் உன் ஹிருதய கமலத்திலே வீற்றிருந்து அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன். யார் சொன்ன? நரசிம்மர் பிரகலாதனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருளை என்னைய நம்ப வேணாம், கம்பனை நம்புங்க. இரண்யவதை படலம்னு கம்பராமாயணத்தில் அதிலேயே அவர் அந்த பிரகலாதனுக்கு நரசிம்மர் கொடுத்த அருள் வரம் அதில் வரு. என்னை தொழுதேத்தி வாழும் உலகெல்லாம் உன்னை தொழுதேத்தி வாழும். இப்போ யார் ராகவேந்திரர்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹீஸ் இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் பிரகலாதன். இப்போ அவர் நினைக்கிறார், உனக்கு பூஜை எனக்கு பிட்சை, ஆனால் இந்த வீட்டில் ஒரு குழந்தை மாமல ரசத்தில் விழுந்து இறந்து போச்சு, இது அசூயை அல்லவா? ரெண்டாவது வரம் கொடுத்தியே அதை வச்சு கேட்கணே, உன் சன்னிதானத்தில் ஏதாவது அசூயை விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் என்னை நினை, அந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சியை போக்குகிறேன் என்று அன்று கூறினாயே, இது விரும்பத்தகாத நிகழ்ச்சி அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய பூஜை இந்த வீட்டிலே ஒரு குழந்தை இறந்தது விரும்பத்தகாதது அல்லவா என்று அந்த சங்கு சீத்தத்தை குழந்தையின் மீது புரட்சித்த போது அன்று வரம் கொடுத்தாரே நரசிம்மர், அவர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் என்றால் ராகவேந்திரர் நினைக்க அது செயலாக்கப்படுகிறது பகவான் லட்சுமி நரசிம்மராலே. சரி பட்ட விமலே.